ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ராஜ்கிரி3rose சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஃபிஷ் டேங்க் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஏன்டா இப்படி இருக்குன்ட்டு அக்கா பையனை கேட்டேன். இல்லை மாமா, ரொம்ப நாளாகவே க்ளீன் பண்ணலை அப்படின்ட்டு சொன்னான். ஏன்டா அப்படின்னு கேட்டேன். இல்லை மாமா, போர் அடிக்குது மாமா தனியாக க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னேன்னா, சரிடா நானும் கூட ஹெல்ப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னேன்னா, ஓகே மாமா நானும் ரெடி அப்படின்னு சொன்னான். இங்கே பாருங்கள், தண்ணியோட கலர் ரொம்ப அழுக்காக இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே வந்து க்ளீனிங் பண்ணுற ப்ராசஸில் இறங்கிட்டோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி க்ளீன் பண்ணுறோன்றதை பாருங்கள், கற்றுக்கோங்க நீங்களும். எங்கே ஓடுற? தண்ணி பார்த்தாதுன்றா. ஆமாம், ஃபிஷ் வந்து செத்து போயிடும். இப்போ டேங்க்ல இருக்கிற மீன் எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றுறதே வந்து பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். தண்ணி எடுத்து போயிட்டு அந்த மீன் தொட்டியில் இருக்கிற மீன் எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பக்கெட்டில் அந்த மீன் பிடிச்சி அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுறோம். பாருங்க, இப்போ டேங்குள்ள இருக்கிற மீன் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா அப்படியே பிடிச்சி அந்த கீழே இருக்கிற பக்கெட்டில் போடுறோம். அப்புறம் ஃபுல்லாகவே வந்து அந்த தண்ணியெல்லாம் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறோம். எப்படி எடுப்பே இந்த தண்ணி எல்லாம் வெளியில? மோட்டர் போட்ட வெளியில வராது. தண்ணிய போடணுமா எல்லாத்தையும்? அந்த தொட்டியில் இவ்வளோ தண்ணி இருக்கிறதுனால அந்த மீனெல்லாம் பிடிக்க முடியல. அதனால வந்து தொட்டியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த மீனை பிடிக்கலாம் வாங்க. அழுக்கு ரீதி அந்த தொட்டி உள்ளாரே கையை வச்சு அழுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு, குறைச்சாச்சு. நல்லா பஞ்சை வச்சு நல்லா தேய்க்கிறாங்க பாருங்க. பெரிய கழுவு கழுவு அழுகு.
அப்படியே ஓவராலாக வந்து தொட்டியை க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண தொட்டியில் மறுபடியும் தண்ணி போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன் ஓடணும்ல. ஸோ அதனால் தண்ணியை வந்து பொறுமையாக ஊற்றி ஃபில் பண்ணணும். ரொம்ப அப்படியே சரன்னு ஊற்றுனாக்கா டேங்க் வந்து விரிச்சிக்கும். ஒரு கல்ல கூட கடையில் யாரும் இல்ல. டாப் போட்டு மூடு. வட்சீட்டு போட்டுருக்கலாம்ல. வந்துடும்ல. வந்து சர்றன்னு ஓடி நிற்கலாம். அவ்வளோதாங்க, ஃபிஷ் டேங்க் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அதை மீன்லாம் விட்டுட்டு மீனுக்கு வந்து அதோடைய தீன் என்னமோ அதை போட்டு விட்டுட்டு லைட்லாம் போட்டு விட்டு அழகாக சூப்பராக செட் பண்ணிட்டான் என்னோடய அக்கா பையன். அதை செட் பண்ண ஆர்வத்தில் ஒரு சந்தோஷமாக ஆயிடுச்சு. அவர் ஓகே இதோட முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ஓகே சொல்கிறேன் பாருங்கள்.